வணக்கம் அண்ட் வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இதே வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, கஸ்டம் ரூமர்ஸ் தான் கைஸ். போட்டு ரொம்ப மாதங்களாச்சு, ஐ திங்க் எவ்வளோ மாதம் ஆச்சுன்னு எனக்கே தெரில. அதங்காடி தான் நீங்கள் கேட்டீங்க பிசி கேம்லேயே போடுங்க ப்ரோ. அதுதான் பிசி கேம்லேயே கைஸ் வேறு மாதிரி இருக்க போது நீங்கள் கேட்டது நான் செஞ்சிட்டேன். நான் கேட்டது ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் புதுசாக பார்க்குங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் வர பல்ல கேனா மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நெக்ஸ்ட்டு வீடியோ போட்டபோது வீடியோஸ்லாம் தரமாக வெயிட்டிங்கில் இருக்கு பேக் டு பேக். ஸோ பெல் ஐகன் ப்ரெஸ் பண்ணி ஆளில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நெக்ஸ்ட் வீடியோ போட்டால் நோட்டிஃபிகேஷன் வரும், அப்போ தான் நீங்கள் வந்து பார்ப்பீங்க, இல்லைனா பார்க்கவே மாட்டேங்கிறீங்க. ஸோ சார், சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஜெயிக்கிறோமா தோக்கிறோமாங்கிறது முக்கியம் இல்லை நண்பா, கடைசி வரைக்கும் முயற்சி பண்ணமாங்கிறது முக்கியம். இந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா யார் கூட போட்டிருந்து பார்த்தீங்கன்னா, நம்ம டீம்ஸ் இருக்கீங்களா, நம்ம நட்பு இருக்கு, மற்றெல்லாம் இதுக்கு நம்ம ஃப்ரெண்ட்ஸாக இருக்காங்க. ஆப்போனன்ட் பார்த்தீங்கன்னா ஆப்போனன்ட் யாரும் எனக்கு சரியாக தெரியல கைஸ். எப்போ ரெக்கார்ட் பண்ண வீடியோ, பட் இப்போ தான் நமக்கு போட மனசு வந்திருக்கு. இப்போ இந்த பார்த்து பார்த்தீங்கன்னா குளோவால் எல்லாமே நான் ஒருத்தன் கில் அடித்து குளோவால் எடுத்துருவேன், வேறு மாதிரி எடுத்துருவேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே ஒருத்திருப்பான் சரியான ஓசி கில், அவனாக கற்றுவான் எதுக்குடா இந்த பொழப்பு அப்படிங்கிற மாதிரி. இங்கே ஒருத்தர் அவனாக இருப்பான், இவனே கில் எடுப்போம். எங்கே இன்னும் ஒரே ஒரு ஜீவனை மட்டும் எங்கேயோ திணறிட்டு இருக்கேன், பட் அவன் எங்கே இருக்கான்னு தெரில. இங்கே இருப்போம் பாருங்க, இதுதான் வேறு லெவல் சம்பவம். என்ன பண்ணுவானே எனக்கு தெரியாது. இங்கே நின்று என்னடா சுற்றிட்டு இருக்கான், அட பாட்டு பயிர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போய் அடுத்து கில் எடுத்துருவோன்னு நினச்சேன். கில் எடுத்துட்டேன், ஓசி கில் போயிடக்கூடாதுல்ல, ஸோ கில் எடுத்துட வேண்டிதான். என்னடா பண்ணிகிட்ருக்கேன், எனக்குலாம் சிரிப்பு சிரிப்பாக வந்துச்சு. அப்படியே நம்ம இங்கே அப்சர்வேட்டரி வந்துட்டோம். அப்சர்வேட்டரி பார்த்திங்கன்னா இங்கே உட்காந்து எவனா வரானா இல்லையான்னு நம்ம வேடிக்கை பார்த்து கொண்டு இருக்கிறோம். எவனும் வர மாதிரி தெரியல கைஸ். இங்கே ஒருத்தர் சுற்றுறான், அங்கே ஒருத்தர் சுற்றுறான், நல்லா பண்ணுறீங்கடா அப்படின்னு சொல்லிட்டு நானும் உட்காந்து வேடிக்கை பார்த்துட்ருக்கேன். எங்கடா வரீங்க, வரவே மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நானே கலையிறங்கிடுவேன். இங்கே ஒருத்தர் வந்துடுவான், போடு சரியான கேட்டு, பட் ரெக்கார்டில் பாடுறங்காட்டி அப்படி தான் உங்களுக்கு தெரியாது. இன்னொருத்தருக்கானாட்டு நான் அது நம்ம டீம் நினைத்தேன் கைஸ். ஸோ சேட், நம்மளை சோழியை முடிச்சுட்டுவானுங்க, பட் அந்த ரிவே பண்ணி விட்ருவான். ஸோ சங்கடம் கைஸ். அப்படியே எங்கள் கிளாக்டவர் நம்ம ஏறி வந்துட்டோம். அவங்க ஒன்று நாம் ஒன்று இருக்குங்க கைஸ். நான் வந்து லைவ் பேசுகிற மாதிரியே பேசிட்டு போயிட்டுருக்கேன், நம்ம இஷ்டத்துக்கே. வீடியோங்கிற நம்ம ஞாபகமே இருக்க மாட்டேங்குது. லைவை போட்டு போட்டு புத்திக்குள்ளே தான் ஓடிக்கிட்டு இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரே அடிப்பேன், ஏன்டா ஒரே அடிக்கிற மேக் தான் வச்சுருக்கேன், அவ்வளோ தூரம் அடிக்காதுன்னு தெரிஞ்சு ஏன்டா அந்த வெட்டி சீனே அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. என்ன பண்ணுறது, ரெக்கார்டு வேறு போட்டிருக்கோம்ல, ஸோ கொஞ்சம் சீன் போடணும் அதுக்கு தான். டே டே எங்கேருந்துடா அடிக்கிறீங்க, ஏன்டா இப்படி பண்ணுறீங்க கைஸ். இந்த இடத்துல நான் குளோவால் போடுவேன், பட் விழவே விழாது, செம கடுப்பாயிடும். இங்கே ஒருத்தர் பூந்து வரான், டே யாரா சாமி நீயே, அது மாதிரி தான் அந்த மாதிரி தான் ஆச்சு. அடுத்தடுத்து நடத்துவேன், இவன் டவர்லாம் ஆடிட்டுருக்காங்க கைஸ். எப்படியோ நான் போட்டு அடுத்தடுத்து நடத்தி அழுத்தி பூட்டி ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணி ஒரு கில்லு எடுத்துருவேன், வேறு மாதிரி ஒரு கில்லு. அப்புறம் பார்த்திங்கன்னா யூஎம்பி வச்சுருக்கான். இங்கெங்கே நம்ம நண்பன் பார்த்தீங்கன்னா குளோவால் பாட்டு, அந்த குளோவால் எடுத்து தான் வெளியே போயிடலாம். இவன் எடுக்காமல் ஆடிட்டுருக்கான் பார்த்திங்களா, எனக்குலாம் செம சிரிப்பாக போச்சு. இன்னொருத்தர் எங்கேருந்து அடிக்கிறான், டே திட்டுக்குட்டு எங்கடா இருக்க அப்படின்னு பார்த்தா இந்த குளோவாலுக்குள்ள நம்ம நண்பனை வச்சு செஞ்சுட்ருப்பான். நம்ம ஸ்கைலரை போட்டுவிட்டு அடிக்கலான்னு நினைக்கும் போது அவன் அதுக்கு மேலே பெரிய ப்ரோ பிளேயர் மாதிரி குளோவாலை போட்டு தப்பிச்சிட்டான். ஐயோ ஐயோ, ரெண்டு பேரும் அழுத்திட்டிங்களே, போச்சுடா இந்த மேட்ச் டிஃபீட்டு. ரெண்டு பேர் வந்து அழுத்திட்டேங்க கைஸ். அதங்காட்டி தான் நான் தோத்து விட்டேன் அப்படின்னு இருந்தது நான் இந்த இடத்த சொல்ல விரும்புகிறேன். அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா மாஸ்டர் எலக்ட்ரிசிட்டி வந்துட்டோம். அவங்க ரெண்டு ரவுண்டு போயிட்டானுங்க, விடவே கூடாது. எப்படியாவது முன்னேறி முந்தி முந்தி முன்னேறி போகணும். அதுங்காட்டி நம்ம வெறி கொண்டு பர்ஃபாமன்ஸ் பண்ணோங்க கைஸ். அதுங்காட்டி இப்போ என்ன பண்ணோன்னா, ஐயோ ரொம்ப ரோலிங் ஆகுது. இங்கே ஒருத்தந்தான் இருக்கான், பட் இவங்ககிட்ட நம்ம போய் அடி வாங்கிறத விட கொஞ்சம் பேக் அடிக்கிறது நல்லதுன்னு நினைக்கும் போது நம்ம நண்பன் நட்பு இருக்குது மற்றதெல்லாம் எதுக்கு அப்படின்னு சொல்லி வந்து பேக்கப் கொடுக்க வந்துட்டான். அதுக்கப்புறம் சரி நம்ம நண்பன் தான் வந்துட்டேன் அப்படின்னு போய் ஏறி அடிக்கலான்னு பார்த்தா இங்கே குளோவால் கருமை வேறு பைத்தியமாட்டம் விழுந்துட்டுருக்கோம். எனக்குலாம் செம கடுப்பாயிடுச்சு. இங்கே இருக்கான் போட்டு அடிச்சிருவோன்னு பார்த்தா போடு ஹெட்ஷர்ட்டு வேறு மாதிரி. அப்போ கடைசியில் பார்த்தா அவன் நம்மளை அடிச்சிருக்கான், பட்டு பின்னாடி இருக்கவனுக்கு அடி விழுந்து அவன் டவுன் ஆகிட்டான். நல்ல வேலை நான் தப்பிச்சிட்டேன். அந்த மாதிரி தான் கைஸ், ஸ்கைல போட்டுருவான், அடப்பாவீங்களா. நம்ம ஒரு வேகமாக ஒரு ரவுண்டு குளோவலை போட்டு ஓடு ஓடு ஓடு, எங்கேருந்து அடித்தேன் என்ன, ஐயோ பின்னாடி அடிக்கிறானே, எங்கடா இருக்கான், மேலே பாரு மேலே ஆடிட்டுருக்கான், போடு அடி, எங்கே மேலே ஏறி ஆடிட்டுருக்க, உட்காரு அப்படின்னு சொல்லி தலையோட வச்சு சாத்தி உட்கார வச்சாச்சு. தலையிலே அடிக்கல, என்னென்ன சொல்கிறான் பாருங்க அப்படிம்பீங்க. வேறு என்ன கைஸ் பண்ணுறது. இங்கே ஒருத்திருக்கான் நம்ம அழுத்தோன்னு பார்த்தா சனியை முடிச்சது ரீகால் ஆகிடு போயிடும். ஸோ இவனை அடித்து ஆகணும்டா அப்படிங்கும் போது இங்கே ஒருத்தர் ஓடுவான், இங்கே இருக்கான்னு அடிக்கலாமா அங்கே இருக்கான்னு அடிக்கலாமான்னு எனக்கு ஒன்றுமே தெரியாது. போடு இந்த இடத்த அழுத்தி பிடிப்பேன், பட் நம்ம நண்பன் ஓசிக்கில் எடுத்துருவான். பாருங்க கைஸ், ஓசிக்கில் எடுத்துட்டான், பட் எனக்கு தான் கிளி வந்துச்சு நினைக்கிறேன். போடு எமோட்டை தட்டி விடு கேஸ். என்னன்னே தெரியல இன்றைக்கி பார்த்து, இன்றைக்கின்னு பார்த்து ரொம்ப ரோலிங் ஆகுது. பிகாஸ் நான் மார்னிங் ரொம்ப மிட் மார்னிங் சொல்லுவாங்களே அப்போ வந்து வாய்ஸ் கொடுத்துட்ருக்கேன். அதங்காட்டி தான் கேஸ், அதங்காட்டி தான் நான் நினைக்கிறேன்.
அப்படியே இங்கே வந்தால் போச்சு எனக்கு வந்துட்டோம் 2v2 அவங்க 2v2 இங்கே ஒரு திருக்காண்டா ஓப்பனில் போய் ஹெட் அடிக்கணும்டா அப்படின்னு சொல்லிட்டு நான் ட்ரை பண்ணுவேன். பட் ஒரு மயிரும் விழாது, ஸோ சேட் ஆகிடும். இங்கே பின்னாடி வந்து அடிச்சலான்னு பார்த்தா நம்மளை அழுத்த ஆரம்பிச்சிருவோம். அட பாவீங்களா டே, அழுத்திட்டான்டா மச்சி, வா மச்சி வா மச்சின்னு சொல்லுவேன். அவன் நட்பு இருக்கு மற்றலாம் எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு வருவான். பட் ஸ்கைலர் வேஸ்ட்டாக போயிடும். எப்படி இருந்தாலும் அவன் அடித்து சாவடுறான், பொட்டி போடுறான் அப்படின்னு சொல்லிட்டு நான் கத்திட்டு இருப்பேன். பட் நம்மளை பொட்டி போட்டு விட்டுருவானுங்க, அவனுங்களை விடவே கூடாது கைஸ். நம்மளை பொட்டி போட்டவன நம்ம பொட்டி போடணும்ல, அதுக்காக நான் குளோவல் வெறி கொண்டு போட்டுட்டு இருப்பேன். இங்கே வெயிட் பண்ணுவேன், கன்ஃபார்ம் இங்கே ஒருத்தர் வருவான்னு தெரியும், நான் வெயிட் பண்ணுவேன். இங்கே வருவான் பாருங்க, நான் நினச்ச மாதிரி ஒருத்தன் வருவான்னு நினைக்கிறேன் கைஸ். ஐயோ என்ன நடக்கணும் வேறு எனக்கு தெரியல. வந்துட்டேன் கைஸ், இங்கே ஒருத்தன் வந்துட்டான். போல அழுத்தி பிடி போய் அடிக்கிற மாதிரி அழுத்தி அழுத்துன்னு அழுத்துவேன். பட் சாகவே மாட்டான். எங்கடா இருக்க, நம்ம ஸ்கைலில் போட்டு அழுத்துவேன். பட் அவன் ஒரு கில்லாடி பையனாக இருப்பான் போல, எப்படி இருந்தாலும் கிளி எனக்கு தாண்டா அப்படிங்கிற மாதிரி நான் அடிச்சிட்டேன். நம்ம நண்பன் நம்மளை காப்பாற்ற வந்து சாகிறான், ஸோ சேட். சரியான சங்கடம் கைஸ், ஒருத்தன் தான் இருக்கான். இந்த மாதிரி நம்ம டிஃபீட் ஆகிடும்னு நினைக்கிறேன். வேற மாதிரி எமோட்டு, இந்த எமோட்டு தான் கைஸ் இவனுங்களெல்லாம் வச்சு செய்ய செய்யணும் செய்யணும் கைஸ். தரமான செய்கை உண்டு இந்த மேட்ச். நம்ம நண்பன் சோலோ பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவானா எனக்கு தெரியல, பண்ண மாட்டாங்க கண்டிப்பாக. ஏன்னா நாலு பேர் இருக்காங்க, நாலு பேர் தலையோட வச்சு விட்ருவாங்க கேஸ். அந்த ரவுண்டு பார்த்திங்கன்னா பயங்கரமாக அமௌண்ட் போட்டுருவாங்க சாகிற வரைக்கும். எனக்குலாம் சரி கடுப்பாயிடுச்சு, அவன் சாவு என் கையில் தான்டா, அவனுக்கு நான் புக்கிங் போடுறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு நான் அவனுக்கு புக்கிங் போட்டேன். அவனை நான் கொல்லாமல் விட மாட்டேன் மயிலாடு அப்படிங்கிற மாதிரி தான். இப்போ எங்கே இருக்கான், கிட்ட ஓட்டுறேன்டா, பாட்டுங்க லாங்லேருந்து ஆடுது. ஸோ கிட்ட ஓட்டுறோம், நம்ம வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். நம்ம நண்பன் இங்கே ஒருத்தர் இருக்கான், சரிடா நம்ம செத்தா காப்பாற்றுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பாய மூடில் இங்கே ஒருத்தர் செத்துட்டான். அட பாவி ஏன்டா இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இவனை காப்பாற்றுவாங்கிற எண்ணத்தில் நம்ம போவேன், ஸ்கைலில் போடுவேன். போடு வேற மாதிரி ஹெட்ஷாட் கைஸ், இதெல்லாம் இன்னொருத்தர் இருக்கான் அட பயம் உள்ளாடே அழுத்துற 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 அப்படின்னு சொல்லி இன்னொரு கில்லு வேற மாதிரி வேற கேரி. இங்கே டபுள் கில்லு கைஸ், இன்னொருத்த வரான் ஸ்கைலில் போட்டுட்டு இருக்கான் பாட்டு சாலா. டே 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 இருடா, நான் ஏற விடுங்கடா, ஏறவே விட மாட்டேங்கிறீங்க. ஏறினா கூட அவனை மூணுக்கு ட்ரிப்பிள் கில் ரிவே பண்ணி விட்டான் கைஸ். சரியான சங்கட்டம் ஆயிடுச்சு, டே ரிவே பண்ணிட்டான்டா, டே அவனை அடிங்கடா, குளோவல் எடுத்து தொலைங்கடா அப்படின்னு நான் கற்றுக்கத்துன்னு கத்துவேன். பட் எடுப்பானுங்க கடைசியில், உங்களா கடைசியில் என்ன சொல்கிறது, முடிஞ்சு போனதுக்கப்புறம் வருவான்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரி தான். இங்கே ஒருத்தன் குளோவில் போட்டு ஆடிட்டுருக்கான், இவனை கில் அடிக்கலான்னு பார்த்தேன் வேறு மாதிரி கட், பட் காட்டவே இல்லை. இதெல்லாம் வேறு மாதிரி ஷாட் கைஸ். நம்ம நண்பன் ஓப்பனில் நின்று எமோட் போடுவான், டே பின்னாடி ஒருத்தர் இருக்காண்டா அப்படின்னு சொல்கிறக்கல நம்ம டீம்மேட் க்ளோஸ் பண்ணிடுவாங்க அவனுங்களை. அப்படியே இங்கே பார்த்தீங்கன்னா சந்தோஷம் வந்தாச்சு. இங்கே 3-4 இருக்கு, எப்படியோ வெறி கொண்டு நம்ம வேறு மாதிரி எறி கொண்டு ஏறிட்டுருக்கோம். அது உங்களுக்கே தெரியுது, நம்ம ஸ்பீடாக வேறு மாதிரி புஷ் பண்ணிட்டுருக்கோன்னு தெரியுது. நான் இப்போ தனியாக போனால் அடி வாங்கிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு பேக் அடிச்சிருவேன். ஏன்னா தனியாக போய் சீனாக கூடாதில், அட பாவீங்களா டவுன் ஆகிட்டான் ஒருத்தன், லாங்லேருந்து ஒன்டா பெஸ்ட்டான்னு நினைக்கிறேன். அங்கே பார்த்தியா ஸ்கைலர் பறகுது, டேய் உன்னை சாவி என் கையில் தாண்டா அப்படிங்கிற மாதிரி தான். இங்கே ஒருத்த கில் எடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு கில் எடுத்துட்டேன். இன்னொருத்தன் பார்த்தீங்கன்னா வருவான் ஏறிட்டு, அவனுக்கு அடி விழுகுமா விழுகாதான்னு தெரில கைஸ் எனக்கு. ஐயோ ரெண்டு பேர் வந்துட்டானுங்க, போடு வேறு மாதிரி ஒன்ட்டா இதெல்லாம். பட் ரெக்கார்டில் இருக்கங்காட்டி காட்ட சரியாகவே காட்ட மாட்டேங்குது, ஆனால் வேறு மாதிரி ஃபுல் ரெட் கைஸ். இன்னொருத்தன் வந்து தொலைஞ்சிருவான், அவன் ஸ்கைலர் போடுவானா, இவனை அடிச்சிடலாம் அப்படின்னு நான் நினைப்பேன். பட் அவன் ஏன் சோழியை முடிச்சிருவான் கைஸ், சரியான சங்கடம் ஆகிடும் பாருங்கள். ஃபுல் லைஃப் எல்லாமே லைஃப் போயிடும், ஸ்கைலரை போட்டு அடிச்சிடலாம் நினைப்பேன். பட் ஏன் சோழியை முடிச்சுட்டான். இங்கே பார்த்தீங்கன்னா அப்படியே மில்லு ஏறி வந்துட்டோம், சரியான எமோட் போடுறானுங்க கைஸ். எமோட் போட்டாமே எனக்கு வெறியாகும், நாங்கள் சும்மாவே வெறி கொண்டு அடிப்போம். இப்போ எமோட் போட்டால் சும்மா இருப்போமா, 3-5 இருக்கே தோத்துருண்டா, கன்ஃபார்ம் தோத்துருண்டாங்கிற சுச்சுவேஷன்லாம் ஆடிட்டு இருந்தோம் நாங்கள். சரிடா கிட்ட ஓட்டுண்டா, மேக் இருக்குடா நீயா மேகா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. கிட்ட வந்தால் சோழி முடிச்சா அப்படின்னு போய் ஸ்கைலில் விடுவேன், நம்ம நண்பை போய் அடித்து கில் எடுத்துருவான். டேய் என்ன சொல்கிறது, இது வேணாங்க கைஸ். இப்போ நான் சொன்னால் வேறு மாதிரி போய்டும். நம்ம நண்பனை பார்த்தீங்கன்னா டவுன் பண்ணிடுவோம், எங்கேருந்துடா டவுன் பண்ண நல்லா தான்டா இருந்தேன் அந்த மாதிரி தான். ஐயோ சரியான அழுத்த அழுத்தினா, அப்போ நான் அழுத்தம் பாருங்க திரும்பி, அடப்பாவீங்களா டே லைஃப் இல்லைடா போடு வேறு மாதிரி. ஆனால் ஓசிக்கில் அடிச்சிருவான்னு நினைக்கிறேன் லாங்லேருந்து என் ஃப்ரெண்டு, எதுக்குடா இந்த பொழப்பு அந்த மாதிரி தான் இருந்துச்சு. சரி நம்ம நண்பனை ரிவே பண்ணி விட்ருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ரிவே பண்ணி விட்டாச்சு. போடு எமோட்டு வச்சு செய் செய்யு செஞ்சு விட்ருவான் அவன், பட்டு கடைசியில் அவனை தான் வச்சு செஞ்சாங்க. ஸோ அவன் எமோட்டை போட்டு செஞ்சு விட்ருவான். இந்த இடத்த எனக்கு என்னென்னா லாக் ஆகிட்டு தொலைஞ்சிரும், எமோட்டு போகிறாங்க கைஸ். ஆமாம் எமோட்டு போகிறேன், பட் உங்களுக்கு தெரியல, ஏன்னா ஸ்டாண்டர்டில் வச்சு ப்ளே பண்ணுறாங்காட்டி எமோட் தெரியாது கைஸ். ஸோ சேட். பட் டீமெட் போகிற எமோட் நன்றாகவே உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி இன்னொரு விஷயத்தை நான் இங்கே சொல்லணும்னு விரும்புகிறேன், இந்த வீடியோவோட டியூரேஷன் பார்த்தீங்கன்னா, ஐ மீன் மொத்த வீடியோவோட சைஸ் வந்து 20 minutes. உங்களுக்காக நான் கொஞ்சம் கொஞ்சமாக சுருக்கி போட்டுட்ருக்கேன், ப்ளீஸ் முடிஞ்சாலும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் வீடியோ தரமாக இருக்கும். உங்களுக்காக பிசியில் ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன் கைஸ், அதுவும் மிகப்பெரிய விஷயம். ரெக்கார்ட் பண்ணிட்டு விளையாடுது எவ்வளோ கஷ்டம்னு எனக்கு மட்டும்தான் தெரியும், மெயினி கவர்மெண்ட் லேப்டாப் ப்ளேயருக்கு தெரியலாம். அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போதே அந்த மேட்ச் வின் பண்ணி விட்டுருவோம், 4-5 இருக்குது. அப்படியே இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே எங்கே வந்திருக்கோம், கட்டானாவா இது என்ன இதுன்னு தெரியலையே, அங்கே வந்தாச்சு கைஸ். அப்படியே அங்கேருந்து குளோவில் போட்டு போட்டு ஏறி வந்தாச்சு. 4-5 போயிட்டுருக்க நிலமையில நம்ம மைண்ட் செட் எப்படி இருக்கும் தெரியுமா,
அசால்ட்டாக அடித்தலாம் அப்படின்னு யாருக்குமே தோணாது. எப்படியாவது அடித்தாண்டா அப்படிங்கிற மாதிரி தான் தோணும். இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம நண்பன் வந்து ஸ்கை ரூட் விளையாண்டிட்டு இருக்கான். அவன் போய் ஏறி போய் சரிடா வெறி கொண்டு இருக்கிறான், நம்ம போனால் ஓசிக்கல் அடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போவேன். பட் அவனுங்களே காட்டுத்தனமாக அழுத்திட்டு இருப்பானுங்க, போய் நான் அழுத்துவேன் பட் ஓசிக்கல் மிஸ் ஆயிடுச்சு கைஸ். அங்கே பார்த்தீங்கன்னா அவங்க டவுன் பண்ணி சோழியை முடிச்சுட்டுவானுங்க. சரிடா நம்ம அங்கே போய் கில்லு ஏதாவது ரெண்டு கிடைக்குமா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. இங்கே ஒருத்தர் ஓடுறான், சரிடா இவனையாவது கில்லு அடிப்பா அப்படின்னு சொல்லிட்டு போனோம். ஏ ரெண்டு அடிச்சிட்டேன் பட் சாகவே மாட்டான், எப்படி தான் ஏறி போய் அடிச்சிருவோண்டா அப்படின்னு சொல்லிட்டு நான் ஏறி போய் அழுத்தி அழுத்துன்னு அடிச்சிருவேன். இன்னொருத்தருக்கா நம்ம நண்பனை போட்டானடே அப்படின்னு சொல்லிட்டு நான் மேக வச்சு அடித்து இவனையும் டவுன் பண்ணிடுவேன். சரி இவனை கில் எடுத்துகிட்டு போய் நம்ம நண்பனை ரிவே பண்ணிவிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கில் எடுத்துகிட்டு போவேன். அதுக்குள்ளே ஜோன் வந்துடும் நினைக்கிறேன். இல்லை இன்னொருத்த வந்துடுவாங்க சரியான சிரிப்பை, இங்கொருத்த வந்துடுவான் அட்டே ரிவே பண்ண கூட விட மாட்டேங்கிங்களா அப்படின்னு சொல்லிட்டு நான் இவனை அடிச்சிடுவேன். போடு வேறு மாதிரி இந்த மேட்ச் நான் ட்ரிப்பிள் கில் நினைக்கிறேன். இல்லை இல்லை கைஸ், ஒரு சரமான ஒரு ட்ரிப்பிள் கில் அடிப்போம் பாருங்க, அதெல்லாம் வேற மாதிரி இருக்கும். இந்த மேட்ச் ஃபுல்லாமே அழுத்தி பிடிச்ச ஸ்ட்ராட்டஜி தான் ஃபாலோ பண்ணியிருப்பேன். எதுக்கடா இந்த அழுத்தி பிடிச்சிட்டு எதுக்கடா உங்களுக்கு இந்த பெருமை அப்படின்னு கேட்பீங்க. பட் இந்த ஸ்குவாடைஸ் ஸ்குவாட்லாம் அழுத்திப்படி யூஸ் பண்ணால் மட்டும்தான் வின் பண்ண முடியும். சோலர் கூட நம்ம ஒன் டைம் ட்ரை பண்ணலாம், பட் ஸ்குவாட்னால் கன்ஃபார்ம் அழுத்திப்படி தான். இனி எவ்வளோ பெரிய பிளேயராக இருந்தால் சரி அழுத்திப்படி ஸ்டார் தான் ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற கண்டிஷன் வரும். ஸோ அதுங்கிறது தான் நான் ஃபஸ்ட்டே அதை ஃபாலோ பண்ணிட்டேன் கைஸ். இங்கே ஒரு தான் அடிச்சிட்டான், இங்கே பார்த்தா இங்கே வந்து நிற்பான். இவன் தான் டவர் இல்லாத பிளேயரா எனக்கு தெரிய சரில, யாருக்கிட்ட நாங்களாம் அப்போவே அப்படிங்கிற மாதிரி டவுன் பண்ணிடுவோம். எங்கடா பின்னாடி அடிக்கிறான் பாட்டு சாலா, நம்ம நண்பன் வருவான் பாருங்க ஸ்கைரை போட்டு போடு அழுத்துறா அழுத்துறா அவனை விடாதேரா விட்டு அவனை சாவடிடாடே அப்படின்னு சொல்லுவேன். ஸ்கைரை போட்டு சோழியை முடிச்சு விட்ருவாங்க. இதெல்லாம் வேற மாதிரி அழுத்திப்படி போடு எல்லாருமே மட்டும் போடுறானுங்க. வேற மாதிரி வேற மாதிரி நாம் லீடிங் எடுத்தாச்சு, வெற்றிகரமாக லீடிங் எடுத்தாச்சு கைஸ். தரமாக இருக்குது, 6-5 இருக்குது. இந்த மேட்ச்சு பார்த்தீங்கன்னா எங்கே வந்திருக்கோம், போச்சுனாக் மணி அகைன் போச்சுனாக் வந்திருக்கோம். எல்லாமே டபுள் பேர்லேயே மேக் தான், அழுத்தி பிடி ஸ்ட்ராட்டஜி தான். நான் அப்போயே சொல்லிட்டேன் கைஸ், அழுத்திப்படி உயாடி அந்த ஸ்ட்ராட்டஜி தான் ஃபாலோ பண்ணியிருக்கோம் நாங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல். அதான் இதில் வேறு கேட்டஸ்கில் எஸ் வேறு கொடுத்துட்டாங்களா, நம்ம ஸ்கைலர் சும்மாவே ஆடுவோம், இல்லை ஸ்கைலர் வேறையா தரமாக வச்சு செய்ய மாட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு வச்சு செய்யுன்னு செஞ்சுட்டேன் கைஸ். அப்படியே இங்கே ஏறி நம்ம ஆடிட்டு வந்துட்டுருக்கோம். இங்கே ஒருத்தர் இருக்கான்னு எனக்கு தெரிஞ்சு, ரெண்டு பேர் வரானே எடு எதுக்கு அந்த பொழப்பா அப்படின்னு சொல்லிட்டு நான் கத்திரவேண்டே வேக்கப்பாங்கடா வேக்கப்பாங்கடா சொல்லி நம்ம நண்பன் வந்துடுவான். ரெண்டடி அடித்தான் பட் அவன் சாக வேலை எங்கடா இருக்கான் அப்படின்னு சொல்லி சாவடிச்சிடலான்னு பார்த்தா இந்த குளோவலுக்கு உட்காந்துருப்பான். அழுத்துற 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 அங்கே மாதிரி நம்ம நண்பன் ஓசிக்கல் எடுத்துறான். டே இந்த பொழப்புக்கு எதுக்குடா வெள்ளையும் சொல்லியுமா தெரியணும் அப்படிங்கிற மாதிரி தான் ஆயிடுச்சு. சரி விட நம்ம நண்பன் தானே அப்படின்னு சொல்லி விட்டாச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு வேற லெவல் ஹெட்டு அழுத்திப்படி தான் பட் ஹெட்டு விழுந்திருக்கும். டே அவனை அழுத்திடுறா அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு கில்லு வந்துடுங்க ஐஸ், அது வரைக்கும் சந்தோஷம் அப்படிங்கிற மாதிரி நான் உட்காந்துருந்தேன். ஒருத்தான் ஐஸ் இருக்கான், எப்படியாவது ரிவே பண்ணி தொலைங்கடா நான் செத்து தந்துடுறேன்டா நானும் எமோட் போகிறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு கற்றுக்கத்துவேன். நம்ம நண்பன் சரி வாடா நீயும் பொழைச்சி போடா அப்படின்னு சொல்லிட்டு ரிவே பண்ணி விட்டு நானும் போய் எமோட்டு போட்டு விட்டுருவேன் தரமாக. அப்புறம் இங்கே திருப்பான் இவனை முடிச்சு விட்டுவானுங்க. இந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா நம்ம 14 கில்லு 6000 டேமேஜ் எடுத்திருக்கோம் கைஸ். வேற மாதிரி நம்ம தான் 14 கில்லு 5200 டேமேஜா தரமாக பண்ணியாச்சு. ஒரு லைக்கை தட்டி விடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கோம். பிசி கேமில் பண்ணியிருக்கோம், நம்ம பர்ஃபார்மன்ஸ்லாம் எப்படி இருக்கும், நம்ம கவர்மெண்ட் லேப்டாப்போட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கும்னு நிறையா பேர் தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ ஒரு லைக்கை தட்டி விடுங்க, முடிஞ்சால் 3 பேத்துக்கு ஷேர் பண்ணி விட்ருங்க. ஓகேவா, வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கண்டிப்பாக வேணும். புதுசாக பையங்க சப்ஸ்கிரைப் ரொம்ப மஸ்ட் கைஸ். ஓகே டாடா பை பை, செல்ல என்ன பண்ணணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணணுங்க. இந்த உயிர் வந்து உங்களுக்காக தாங்க, நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா உங்களை நான் கண்ணும் கருதுமாக பார்த்துக்குவேங்க.